ஐபிஎல் 2020 ஸோ செப்டம்பர் 19ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் எல்லாமே வந்து நடக்க போகுது. இது அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் சைடு அதுக்கப்புறம் பிசிசிஐ வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து யூஏஇயில் வந்து பயங்கரமான ஸ்டேடியம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிக விரைவில் வேறு லெவலில் ஃபன் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து அஃபீஷியலாக பிசிசிஐ வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைம் டேபிள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொதல் போட்டி வந்து சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் டேபிளில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹிந்தி நியூஸ் சேனலில் வந்து என்என் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஸோ இவங்க வந்து என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக முதல் போட்டியை வந்து அனல் பறக்கிற மாதிரி இருக்கணும், இதனால் வந்து பிசிசிஐ வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் வந்து இதில் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து முதல் போட்டி சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து முதல் போட்டி சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ மொதல் மேட்சே வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முதல் மேட்சே சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி நடந்தால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் முதல் போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.